ஹலோ மை டியர் கிரிக்கெட் டிவி ஃபார் யூ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆதேஷ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 நம்ம ஆர்சிபி டீமோடைய ப்ராபபிள் பிளேயிங் லெவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஃபாஃப் டூப்ளஸஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரஜத் பட்டிதர், மஹிபால் லாமரார், அண்ட் அதுக்கப்புறம் கேமரான் கிரீன். இங்கே தான் வந்து நம்ம ஆர்சிபியோட இந்த வருஷம் மூவே எல்லாமே வந்து மாறிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து கேமரான் கிரீனை வந்து ட்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளென் மேக்ஸ்வெல், ஆப்வியஸாக அவர் வந்து இருப்பார், இருந்தே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் தகர், ரைசி டாப்லி, அண்ட் அதுக்கப்புறம் முகமது சிராஜ், அண்ட் ஆகாஷ் தீப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாக்கி ஃபோகிசனை உள்ளே கொண்டு வரலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லி தான் வந்து சஜஸ்டபிள். ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டிங்லேயும் வந்து கரெக்டான ஒரு ஆளாக இருப்பார், அண்ட் விக்கெட் வைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து கரெக்டாக செட்டாக இருப்பார் அப்படின்றது என்னோட ஆப்ஷன். பட் லாக்கி ஃபோகிசனும் வந்து போகலாம். இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து ஒரு சில மேட்சஸில் ஸ்வாப் பண்ணி மாற்றிட்டு இது பண்ணாங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல மூவாக வந்து இருக்கும். ஸோ ஆர்சிபிக்கு அந்த ஃபாரின் ஸ்லாட் தான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. நடுவில் எஸ்தயால எப்படி உள்ளே கொண்டு வர போகிறாங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸ், அல்சாரி ஜோசப், ஸோ இவரெல்லாம் வந்து எந்தெந்த மேட்சுக்கு எப்படி கொண்டு வருவாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.